இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி, மக்களின் தொடர் போராட்டங்களுக்கு மத்தியில் இலங்கையில் நேற்று நள்ளிரவில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார் அந்நாட்டு ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே. நேற்று முன்தினம் நள்ளிரவில் ஜனாதிபதி வீட்டின் முன் நடைபெற்ற மக்கள் போராட்டம் வன்முறையாக மாறிய ஒரு நாளில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடியால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். பால்மாவு, சர்க்கரை, முட்டை, பெட்ரோல், டீசல், எரிவாயு என முக்கியமான பொருட்கள் அனைத்தும் விலை உயர்ந்திருக்கின்றன. பொருளாதார நெருக்கடியை கண்டித்து மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பொருளாதார நெருக்கடியை தடுக்க தவறியதாக ஜனாதிபதி பதவி விலக கோரி நேற்று முன்தினம் இரவு இலங்கை நூகேகொடை மிரிஹானா பகுதியில் உள்ள ஜனாதிபதியின் வீட்டை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்றதை அடுத்து அவர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி பிரயோகமும் செய்தனர். இந்த போராட்டம் தொடர்பாக ஒரு பெண் உட்பட இதுவரை 45 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வன்முறையில் காவல்துறை தரப்பில் 5 பேர் காயமடைந்ததாகவும், காவல்துறை ஜீப் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் எரிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தை அடுத்து கொழும்பு வடக்கு, கொழும்பு தெற்கு, மத்திய கொழும்பு மற்றும் நூகேகொடை ஆகிய பகுதிகளுக்கு காவல்துறை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை இந்த கட்டுப்பாடு அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இலங்கையில் அவசர நிலை பிரகடனத்தை பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே. இதுகுறித்து ஜனாதிபதியின் செயலாளர் காமினி சனாரத் நேற்று நள்ளிரவு வெளியிட்ட அறிவிப்பில், பொதுமக்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை நிர்வகிக்கவும் இலங்கையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு April 1 நள்ளிரவில் வெளியானது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த அவசர நிலை பிரகடன சட்டத்தால் மக்கள் கூட்டம் கூடுவதற்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தும் நிகழ்விற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவசர காலநிலை பிரகடன சட்டத்தின் மூலம் 3 மாத காலத்திற்கு சந்தேக நபராக அடையாளம் காணப்படும் எவரையும் வாரண்ட் இல்லாமல் தடுத்து வைக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.